Hello guys, welcome back to my channel Shop Cook Consume. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஹிட் பண்ணி நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னா, குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம், தக்காளி, வத்தல், கருவேப்பிலை, பூண்டு, புளி, ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன், வத்தத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன வேணும்னா, வெந்தயம், மல்லி, எள்ளு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய் பூ வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடைசியில் நம்மளுக்கு வேர்க்கடலை வேணும். ஃபஸ்ட் ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் யூஸ் பண்ணணும். மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட் வெந்தயம் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடுவோம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து எடுத்துருக்கிறது வந்து பச்சை வேர்க்கடலை. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஒருவேளை உங்ககிட்ட ரோஸ்டட் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா ஒரு 2 seconds மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து மல்லி போடலாம். மல்லி வந்து ஒரு 2 to 3 seconds ரோஸ்ட் ஆனால் போதும். ரோஸ்ட் ஆனோடனே நம்ம எள்ளு போடுவோம். எள்ளு வந்து கொஞ்சம் அந்த கிராக்கில் ஆற மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே துருவின தேங்காய் துருவல் போட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். தேங்காய் வந்து அந்த கடாய் ஹீட்டில் குக் ஆனால் போதும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளேயும் சைட் பை சைட் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெள்ளைப்பூடை நல்லா சாப் பண்ணிக்கிட போகிறேன், ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாக தான் ஆட் பண்ண போகிறேன் அடுத்தது. அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான தக்காளியை நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். ஸோ சும்மா தக்காளியை வந்து நல்லா சாஃப்டான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியோடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வெப்சைட்டையும் நீங்கள் போய் பிளாக் பேஜையும் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை நல்லா 3/4 குக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து கத்திரிக்காவுடைய காம்பை வந்து 3/4 கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவையும் 4 ஸ்லிட் பண்ணி வெதர் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கத்திரிக்காவை போட்டு சாட்டே பண்ணி 3/4 குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது எண்ணெய் தெறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, மூடி போட்டு குக் பண்ணோம்னா எண்ணெய் வந்து தெறிக்காமல் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 நல்லா குக் ஆகிக்கிடும். இன்னொரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கை வெள்ளைப்பூடு போட்டு வத்தலும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த வெள்ளைப்பூடு வந்து ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன உடனே நம்ம வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாரில் ஒரு 1/4 cup தண்ணி ஊற்றியும் அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி வந்து ஒரு 4 to 5 minutes நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆகிட்டு இருக்க மூச்சில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு
ஒன்ஸ் தக்காளியில் இருந்து எண்ணெய் பிரிய மூச்சில் நம்ம வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி, கட்டி புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ண பிறகும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் ஹீட்டில். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 3/4 குக் பண்ண கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதில் குக் ஆகட்டும். அந்த மசாலாலாம் வந்து கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கட்டும். ஃபைனலாக நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை 1/4 கப் வாட்டரில் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசியாக இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணி வாட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில். இதில் நம்ம வீர்கடலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். கன்சிஸ்டன்சிக்கு படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் குக் ஆகட்டும். ஒன்ஸ் அங்கே ஆயில் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் இருந்து செப்பரேட் ஆகி வர மூச்சில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சுவையான யம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காவை நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதோட ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா அதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு அன்னரதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு பின் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் மறக்காமல் டைப் பண்ண மறந்துடாதீங்க.